கிளிநொச்சி பரந்தன் A35 வீதியினையும் தர்மபுரம் நெத்தலியாற்று பாலத்தினையும் புனரமைக்க கோரி அப்பிரதேச மக்கள் இன்று கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். கிளிநொச்சி பரந்தன் A35 வீதியினையும் தர்மபுரம் நெத்தலியாற்று பாலத்தினையும் புனரமைக்க கோரி நெத்தலியாற்று பாலத்திற்கு முன்பாக அப்பிரதேச மக்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சிறிது நேரம் A35 வீதியினை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் முடிவில் ஜனாதிபதிக்கு அனுப்ப மகையர் ஒன்றினையும் மக்கள் தர்மபுரம் புனித சபேரியர் ஆலய பங்கு தந்தையிடம் கையளித்தனர். நெத்தலியாற்று பாலத்தினை புனரமைத்து வெள்ள நீர் வடிந்தோடக்கூடிய பாலமாக மாற்றுவதுடன் சிதைவடைந்துள்ள அமது பிரதேச பாலங்களையும் புனரமைத்து மக்கள் பாவனையில் உள்ள வீதிகள் பல புனரமைக்கப்படாமல் உள்ளன. அவற்றையும் புனரமைத்து தருமாறே இம்மக்கள் கோரிக்கை விடுக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.